லாரி முன்னாடி பஸ் முன்னாடி எல்லாம் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற நிறைய நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய கொரோனா கால சூழல் ரொம்ப மோசமா இருந்தது. ஒண்ணு, மாநில உரிமைகள் வந்து ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் வந்து எழுதி கொடுத்தாச்சு ஒன்றிய அரசுக்கு. இப்ப அதையும் வந்து மீட்கணும். இப்படி பல்வேறு முனைகளில் இருந்து சவால்கள் நிறைந்த ஒரு சூழல்தான். வருவாய் அப்படிங்கிறதே முழுமையாக வந்து டாஸ்மாக் மட்டும்தான். வேற எந்த விதமான வருவாய்க்கான வழிவகைகளும் கடந்த ஆட்சியில் செய்யப்படவே இல்லை. மேம், எங்களுடைய கேள்வி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நோக்கி தான் இருக்க வேண்டியமே இல்லையே. இப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை நோக்கி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் எங்களுடைய பாலிசி. இதே அதிமுக இருந்த போது அவங்களை பார்த்து கேள்வி கேட்டோம். இன்னைக்கு திமுக வந்தபோது உங்களை பார்த்து கேள்வி. ஒரு சர்வேயே எடுத்துக்கலாம், அதிமுக இருக்கும் போது, அதுவும் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்புகள் நடந்தது. ஆட்சியிலுமே நீங்க எந்த நாட்டிலுமே கேள்விப்படாத ஒரு வழிமுறைகள் எல்லாம் கண்டுபிடித்து அவர் ஒட்டுமொத்த அதிமுக அமைச்சரவைக்குமே வந்து எப்படி ஊழல் செய்வது, எந்தெந்த வழிகளில எல்லாம் ஊழல் செய்வது அப்படின்றத புது புது ஐடியாக்களை கண்டுபிடிச்சு கொடுத்த தலைமை ஆசிரியர் HM வந்து SP வேலுமணி தான். வணக்கம். தமிழகத்தில் நடந்த ஆட்சி மாற்றம், தமிழகத்திற்கு கிடைத்த புதிய அரசாங்கம், புதிய தலைவர் ஸ்டாலின் அவர்கள், டிஎம்கே உடைய இந்த அரசாங்கம் தமிழகத்தில் காலை பதித்து 100 நாட்கள் முடிந்துவிட்டது. இந்த 100 நாட்கள் என்னதான் சாதித்தார்கள்? டிஎம்கே கொடுத்த அந்த வாக்குறுதிகள் என்னானது? இவர்களுடைய மேனிஃபெஸ்டோவில் எழுதிய அந்த வாக்குகளுக்கான பல கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். இதை தொடர்பாக தோழர் உமா அவர்களுடன் ஒரு சின்ன சந்திப்பில் இந்த 100 நாட்களை டிஎம்கே எப்படி கடந்து வந்தது, இவர்களுடைய ஃபியூச்சர் பிளான்கள் என்ன போன்ற பல கேள்விகளுக்கான விடயத்தை தேட இருக்கிறோம். வாருங்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம். 100 நாட்கள் திமுகவின் இன்னைக்கு வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த 100 நாட்களை நீங்கள் வந்து உங்களா நீங்கள் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எப்படி இருக்கும்? திமுக பொறுப்பேற்றதுல இருந்தே ஒரு சவாலான ஒரு சூழல்ல தான் வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு மீண்டும். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கடந்த ஆட்சி காலத்தில் கொரோனா முதலாவது அலையை அவங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாவற்றையும் கடந்து மிகப்பெரிய பொருளாதார சிக்கல், மக்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலை. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் வந்து தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வுகள் எல்லாம் நடந்துச்சு. என் பிள்ளைங்க சோறு போட முடியலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இதுல லாரி முன்னாடி பஸ் முன்னாடி எல்லாம் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற நிறைய நிகழ்வுகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய கொரோனா கால சூழல் ரொம்ப மோசமா இருந்தது. ஒண்ணு, அதையும் தாண்டி அரசு நிர்வாகம் அப்படிங்கிறதே வந்து செயலிழந்து போன ஒரு நிலையில் இருந்த ஒரு நிர்வாகம் தான் வந்து தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகம். நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பஸ் இருக்குன்னு சொன்னா அந்த பஸ்ல ஒட்டுமொத்த ஸ்பேர் பார்ட்ஸுமே வந்து கலட்டியாச்சு, வெறும் பஸ் மட்டும் தான் நிக்குது. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அதுக்கு அடுத்து அந்த பஸ் ஓட்டணும்னு சொல்லிட்டு வர்றவங்க, ஓட்டத்துக்கு வர்றவங்க வந்து அதுக்கான அத்தனை வேலைகளையும் செஞ்சு அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் புதுசா மாட்டி விட்டு அதை வந்து ரீசர்வீஸ் பண்ணி தான் வந்து திரும்ப அந்த வாகனத்தையே இயக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருந்தது தமிழ்நாடுனுடைய நிர்வாகம் அப்படிங்கிறது. நீங்க மாநில உரிமைகள் வந்து ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் வந்து எழுதி கொடுத்தாச்சு ஒன்றிய அரசுக்கு. இப்ப அதையும் வந்து மீட்கணும். இப்படி பல்வேறு முனைகளில் இருந்து சவால்கள் நிறைந்த ஒரு சூழல்லதான் திமுகவினுடைய தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அந்த சூழலை முன்வைத்து நாம இந்த 100 நாட்களை நாம வந்து கணக்கிடணும் அப்படின்னு நான் பாக்குறேன். அப்படி பார்க்கும்போது இந்த 100 நாட்களில் திமுக அரசினுடைய செயல்பாடு என்பது பல ஆண்டுகளுக்கான ஒரு செயல்பாடுகளா வந்து மதிப்பிட வேண்டிய ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பாருங்க, 2வது அலையின் போது அதனுடைய இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 36,000 அப்படின்ற அளவில் இருந்த கொரோனா தொற்று படிப்படியாக மிக தீவிரமான நடவடிக்கைகளால் படிப்படியாக குறைக்கப்பட்டு 1,000க்கு உள்ள வந்ததை நம்ம பார்த்தோம். இப்பவும் வந்து அதை கட்டுக்குள் வைத்திருக்கின்ற ஒரு சூழலை வந்து நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்து 3வது அலை வந்தாலும் கூட குழந்தைகளை பாதுகாப்பதற்காக என்னெல்லாம் செய்யணுமோ அதை ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செய்வது என்பது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தொழில் நசிந்து போன தொழில்துறையை எப்படி மீட்டெடுப்பது என்பதற்கான ஒரு நடவடிக்கைகள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய நிறுவனங்களோடு போய் முதலமைச்சரே வந்து அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதை வந்து தொடங்கி வைக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து செய்யறாங்க. தொழில்நுட்ப ரீதியாக எப்படி வந்து தமிழ்நாட்டை மேம்படுத்தலாம் என்ற ஒரு போக்கு இன்னொரு பக்கம் செயல் நடந்துட்டு இருக்கு. இவை எல்லாவற்றையும் கணக்கிடும் போது இன்றைக்கு நேற்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த நிதிநிலை அறிக்கை, இ பட்ஜெட் அப்படின்றது
தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திற்கு இ பட்ஜெட் ரொம்ப ரொம்ப புதுசு. அப்போ இந்த ஒரு முறை என்பதே வந்து எப்படிப்பட்ட ஒரு அறிவியல் அடிப்படையிலான ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு திமுக முயற்சி செய்கிறது, திமுக அரசு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்ப இந்த நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்ற விவரங்கள் அப்படிங்கிறது, நிதிநிலை அறிக்கைக்கு முன்னாடியே வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. இது எல்லாமே வந்து முறைப்படி எப்படி செய்வது அப்படிங்கறதுடைய ஒரு நிர்வாகம்னா இப்படிதாங்க இருக்கணும், ஒரு ஆட்சி நிர்வாகம் ஒரு அரசு நிர்வாகம்னா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியமே வந்து தமிழ்நாட்டை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நீங்க மற்ற தேசிய ஊடகங்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க. நீங்க நல்லா பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனை இங்க நடந்தாலும் சரி, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்தப்ப கூட தேசிய ஊடகங்கள் இதுக்கு முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்கவே இல்லை, நீங்க பெரிய பெரிய பேசப்படவே இல்லை. ஆனால் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒட்டுமொத்த தேசிய ஊடகங்களினுடைய பார்வையும் இன்றைக்கு தமிழ்நாட்டு மேல இருக்கு. அதாவது டே டு டே வந்து என்ன நடக்குது தமிழ்நாட்டுல அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. அப்ப அந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி நிர்வாகம் என்பது மிக சிறப்பான முறையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் வந்து இந்த 100 நாட்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து வெறும் ட்ரைலர் தான்ப்பா, மெயின் பிக்சர் இனிமேதான் அப்படிங்கிற மாதிரிதான் நான் இதை பாக்குறேன். மேம், திமுக எதிர்கட்சியாக இருந்த போது டாஸ்மாக் எதிராக போராடினார்கள். அதே பாணியில் நீங்க பார்த்தீர்கள்னா 3 வேளாண் சட்டத்திற்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கும்படி அந்த போராட்டம் நடந்தது. இன்னைக்கு 100 நாட்களாக எந்த விதமான விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கும்படி போராட்டத்தை பார்க்கல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மாக எப்படி அவர்கள் தடை போட வேண்டும்னு சொன்னார்களோ அதையும் இன்னைக்கு வந்து அவங்க நடத்திட்டு தான் இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? கட்சியில் இருக்கும்போது, சாசனத்தில் இருக்கும்போது ஒரு விதமான சட்டம், எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு விதமான சட்டம். இப்போ 2 கேள்விகள் இருக்கு இதுல. ஒண்ணு வந்து டாஸ்மாக் குறித்தது, இன்னொன்னு வந்து வேளாண் சட்டங்கள் குறித்தது. நம்ம அதுல டாஸ்மாக் சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ நீங்க வந்து கடந்த ஆட்சியில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வருவாய் அப்படிங்கிறதே முழுமையாக வந்து டாஸ்மாக் மட்டும்தான், வேற எந்த விதமான வருவாய்க்கான வழிவகைகளும் கடந்த ஆட்சியில் செய்யப்படவே இல்லை. நீங்க தொழில் தொடங்குறதற்கான வாய்ப்புகள் இங்க இல்லாததுனால, அதற்கான சூழல் இல்லாததுனால, நீங்க இங்க வந்து ஒரு தொழிலை தொடங்கணும்னு சொன்னா, ஒரு நிறுவனம் வந்து இங்க தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு வந்துச்சுனாலே இங்க இவங்க கேட்கிற கமிஷனுக்கு கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு இங்க இருந்து தெரிச்சு ஓடுன நிறுவனங்கள் தான் அதிகம். அப்போ எந்த விதமான ஒரு தொழிலும் வந்து இங்கே புதிதாக தொடங்கப்படவில்லை, வருவாய்க்கான ஒரு வழிவகையும் இங்கே செய்யப்படவில்லை கடந்த 10 ஆண்டுகளாக. அப்போ முழுக்க முழுக்க கடன் வாங்கி தான் வந்து கிட்டத்தட்ட 500,000 கோடி அளவிட்டு கடனில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இப்போ அந்த கடனுக்கு வட்டிக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாடு அரசு இருக்கிறது. சரியா, இது ஒண்ணு. இன்னொன்னு, கடந்த ஆட்சி காலத்தில் வாங்கின கடன்களுக்கெல்லாம் இவங்க வந்து, சரி கடன் வாங்கினாங்களே அதற்கான திட்டங்கள் எதையாவது கொண்டு வந்திருக்காங்களா, இல்ல அதற்கான ஒரு பலனை நம்மளால கண் முன்னாடி ஏதாவது பார்க்க முடியுதான்னு சொன்னா அதுவும் ஜீரோ, அதுவும் எதுவுமே கிடையாது. நீங்க ஏற்கனவே ஒரு இதுல மீம்ஸ்ல நான் வந்து ஒரு மீம்ஸ் பார்த்தேன், அது வந்து என்னன்னா, சாராயம் காய்ச்சி விக்கிற விஜய் மல்லையாவும் வந்து கடங்காரனா இருக்கான், சாராயத்தை வாங்கி விக்கிற அரசும் கடங்காரனா இருக்கு, வாங்கி குடிக்கிற குடிகாரனும் கடங்காரனா இருக்கு, அப்ப பணம் எங்க தாண்டா போச்சுன்னு சொல்லிட்டு வடிவேலு கேக்குற மாதிரி ஒரு மீம்ஸ் போட்டிருந்தாங்க. இப்ப நம்முடைய கேள்வியும் அதுதான், நீங்க இவ்வளவு கோடி கடன் வாங்கணும், நாங்க வந்து அதை செஞ்சுன்னு சொல்றீங்களே, என்ன நடந்திருக்கு, மக்கள் கிட்ட என்ன பணப்புழக்கம் கொண்டு வந்து சேர்த்தீங்க நீங்கன்றது அதிமுக ஆட்சியில சுத்த முட்டைதான், அதுக்கு வந்து நம்ம மதிப்பெண் கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல, அன்றைய சூழலில் பாத்தீங்கன்னா, நீங்க இந்த பக்கம் வந்து அமைச்சர்களே பேசினாங்க, இந்த பக்கம் 2,000 ரூபாய் நம்ம வந்து 1,000 ரூபாய் கொடுக்குறோம் விடுப்பா, அடுத்தது அந்த பக்கமா டாஸ்மாக் வழியா அந்த 1,000 ரூபாய் நமக்கு வந்துரும், இப்படி எல்லாம் பேசிய அமைச்சர்கள் தான் வந்து நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்தோம். ஆனால் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது டாஸ்மாகை வந்து படிப்படியாக நாங்கள் மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, அது வந்து மறுக்கிறதுக்கு கிடையாது. ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நீங்க அடுத்ததாக திமுக ஆட்சி வந்த உடனே போடுற லாக்டவுன் அப்போ மதுக்கடைகளுக்கும் சேர்த்துதான் லாக்டவுன் இருந்துச்சு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, கடந்த ஆட்சி காலத்துல மதுக்கடைகளையும் ஒரு பக்கம் திறந்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து லாக்டவுனும் போட்டுட்டு இருக்கிற கொஞ்ச நஞ்ச வருமானத்தையும் நீங்க வந்து மதுக்கடைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கிற ஒரு சூழலுக்கு தள்ளுனீங்க. இப்ப நான் அதை வந்து நியாயப்படுத்த வரல, மதுக்கடைகளை வந்து திறந்து வைத்ததோ அல்லது வந்து இப்பொழுது மீண்டும் வந்து நடத்துவது அப்படிங்கிறத நான் நியாயப்படுத்துறதுக்காக வரல. ஆனால் சூழல் அப்படிங்கிறத நம்ம வந்து அதன் இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இன்னொன்னு, வெறுமனே வந்து இன்றைக்கு வந்து நிதித்துறை செயலாளர் வந்து ஊடகங்களுக்கு செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, வெறுமனே டாஸ்மாக் வருமானத்தை மட்டுமே நம்பி ஒரு அரசு இருக்க முடியாது, வேறு வருமானத்திற்கான வழிகளையும் நாங்கள்
ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க வருது. அப்போ அப்ப என்னன்னா, அதற்கான ஒரு படிப்படியாக குறைப்போம் என்ற நடவடிக்கையை நோக்கி திமுக போகிறது. அதற்கான ஒரு ஒரு முன்னோட்டமாகத்தான் வந்து நிதித்துறை செயலாளரனுடைய இந்த பேட்டியை வந்து நான் பாக்குறேன். இன்னொன்னு, நீங்க என்னை போன்றவர்களுக்கு வந்து இந்த முழுமையான மதுவிலக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்பிக்கை கிடையாது, உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு, அதை கிராஸ் பண்ணி எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க, லட்சக்கணக்கான பேர் போறாங்க, எல்லாருக்குமே குடிக்கணும்ன்ற எண்ணம் வர்றது கிடையாது. அதனால வந்து அது டாஸ்மாக் கடைகள் திறந்திருந்தாலும் கூட இந்த மதுவிலிருந்து அந்த வெளியே கொண்டு வருவதற்கான அந்த மறுவாழ்வு மையங்களை அதிகப்படுத்தி ஒரு பக்கம் இந்த மாதிரியான வேலைகளை நம்ம செய்ய செய்ய கண்டிப்பாக மதுவிற்கு அடிமையாகின்ற ஒரு மனிதர்களை மீட்டெடுக்க முடியும் நம்மளால. சோ அப்படித்தான் நாங்க யோசிக்கிறோமே தவிர, மதுக்கடைகளை முழுமையான ஒரு பூரண மதுவிலக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்றது ஒரு கேள்விதான். இப்ப அண்டை மாநிலத்தில் வந்து பாண்டிச்சேரியில் கிடைக்கும், மற்ற மாநிலங்களில் கிடைக்குது அப்படின்னு சொல்றப்போ இது வந்து இன்னும் வேறு மாதிரியான விளைவுகளை கூட கொண்டு வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால வந்து மதுக்கடைகளினுடைய டாஸ்மாகினுடைய வருமானம் தான் மிகப்பெரிய வருமானம் சொல்லிட்டு கடந்த ஆட்சியில வச்சுட்டு போன அந்த நிலையை உடனடியாக ஒரு அரசு இப்படி சொடக்கு போடுறதுக்குள்ளெல்லாம் வந்து மாத்திர முடியாது. அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். அதுவும் நீங்க செலவினங்கள் இப்பொழுது அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. அதுவும் பாத்தீங்கன்னா சரியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, 4,000 ரூபாய் நிவாரண தொகை கொடுத்தது, 13 மளிகை பொருட்களை வந்து இலவசமாக கொடுத்தது என்பது, இன்னும் நிறைய இலவச தடுப்பூசி என்பது, இன்னும் மற்ற தனியார் மருத்துவமனைகளோடு இணைந்து செயல்படுகின்ற ஒரு போக்கு. அப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும்போது செலவினங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. அதாவது சரியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது இந்த ஆட்சியில். அப்ப இது எல்லாத்தையும் தான் வந்து நம்ம கணக்குல வச்சுக்க வேண்டியது இருக்குன்னு நான் பாக்குறேன். அந்த நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் மேம், ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்டாலின் சார் ஒரு போராட்டத்தில் இறங்கினார் எதிர்கட்சியாக இருந்தபோது. இப்போ நீங்கள் சொன்னபடி 4,000 ரூபாய் ஏழை மக்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது வந்து ஒரே ஒரு முறை தான் கொடுத்துருக்கீங்க, மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய திட்டம் இல்லை. ஆனால் ஸ்டாலின் சார் போராடிய போது அவர் சொன்ன அந்த வார்த்தை, ஏழை மக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபாய், குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம் என்று. அப்போது இன்னைக்கு அவருடைய அரசாங்கம் தான் அந்த திட்டத்தை இவர் கொண்டு வருவாரா? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி அவர் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் போதே வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே 1,000 ரூபாய் மட்டும்தான் வந்து கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த கொரோனா நிவாரணமாக அந்த முதல் அலையின் போது ஒட்டுமொத்தமா கொடுத்ததே வந்து வெறும் 1,000 ரூபாய் தான். அதையும் வந்து டாஸ்மாக் வழியா அவங்க புடுங்கிட்டாங்கன்றது வேற. அந்த 1,000 ரூபாய் போக நாங்க கேட்ட கொடுக்க சொன்ன 5,000 ரூபாயில் அந்த 1,000 ரூபாய் போக மீதி 4,000 நாங்கள் வந்தால் கொடுப்போம்னு சொன்னாரு. அதுவும் எப்ப சொன்னாங்கன்னா, தலைவர் கலைஞரனுடைய பிறந்த நாளின் போது நாங்க கொடுப்போம்னு சொன்னாரு. ஆனால் வந்த போது சூழல் இன்னும் மோசமாக மக்கள் கிட்ட இருந்த காரணமாக அப்படியெல்லாம் நம்ம காத்திருக்க வேண்டியது இல்லை, உடனடியாக மக்களுக்கு அது போய் சேரணும் அப்படிங்கிறதுனால உடனடியாக 4,000 ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டது. அது அனைவருக்கும் போய் சேர்ந்து விட்டதுன்றது நம்ம பார்க்கணும். நீங்க கடந்த ஆட்சி காலத்துல வந்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கெல்லாம் வந்து நாங்க அந்த வாரியங்கள் மூலமாக 2,000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியில சொன்ன போது யாருக்குமே அது முறையாக வந்து சேரவில்லைன்றதான் மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடுறேன். இப்ப வந்து இந்த 4,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து மாதம் மாதம் கொடுக்க சொல்லி அவர் கேட்டார் அப்படின்னு சொன்னா எனக்கு அது நினைவில்லை, அவர் அப்படி கேட்டாரா என்னன்றது எனக்கு சரியா. அவருடைய ஒரு ஒரு கையில அவர் ஒரு பேனர் வச்சபடிய போட்டோ எல்லாம் இருக்கு மேம். சரி, இப்போ அதாவது என்னன்னா, இப்போ மாதம் 1,000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு வந்து உரிமத்தொகை கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்குறுதியை கொடுத்தால் அதை நிறைவேற்றுவார்கள் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்பொழுதும் இந்த நிதிநிலை அறிக்கையில பெட்ரோல் விலையை குறைப்போம் சொன்னாங்க, ஏதோ 3 ரூபாய் குறைத்திருக்கிறாங்க. இப்ப இருக்கிற நிதி நிலையில் அதையும் கணக்குல வச்சுக்கிட்டு நம்ம பாக்கணும். இப்ப நம்ம வீட்டுல எப்படி ஒரு நிதி சூழல் இருந்தால் நம்ம எப்படி யோசிப்போமோ அப்படிதான் நாட்டிலையும் நம்ம யோசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பெட்ரோல் விலையை குறைத்திருக்கிறார்கள். சுய உதவி குழுக்களினுடைய மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள் 2,000 கோடிக்கு மேல் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது கூட்டுறவு கடன்களில் வங்கிகளில் வாங்கிய அந்த கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அடுத்ததாக கூட்டுறவு நகை கடன்கள் தள்ளுபடிக்கான வேலைகளை இப்ப கூட்டுறவு துறை மூலமாக மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அது சரியான விவரங்களை வந்து புள்ளி விவரங்களை தரவுகளை திரட்டுவதற்கான வேலைகள் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்படி படிப்படியாக அந்த வேலைகளை செஞ்சுட்டு வரும்போது நீங்க 1,000 ரூபாய் உரிமத்தொகை அப்படின்றது ஒரு நாலு மாதத்துக்கோ 5 மாதத்துக்கோ கிடையாது, அவர்களுடைய காலம் பூரா அது வந்து தொடரப்போகுது. இப்ப இது நீங்க பாக்கணும், நிதிநிலையையும் கணக்கில் வைத்துக் கொண்டு இதையும் இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அததான் நீங்க வந்து கணக்கில் எடுத்துக்கணுமே தவிர, 5,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா அப்ப இருந்த அந்த அரசு எதுவுமே செய்யலைன்றதுனால நம்ம சொன்ன விஷயம்.
இப்ப வந்து படிப்படியாக போய்கிட்டே இருக்கு. 13 மளிகை பொருட்கள் கொடுக்குறாங்க, இன்னும் ரேஷன் கடையில தடையில்லாமல் பொருட்கள் கிடைக்கணும்னு சொல்றாங்க. இவ்வளவையும் பார்த்து பார்த்து செய்கின்ற ஒரு அரசு கிட்ட நாம் வெறும் கேள்விகளை மட்டுமே வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கோம். வெறும் 100 நாட்களுக்குள்ளாக 1000 கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த அரசை நோக்கி. அது எப்பவுமே திமுக அரசுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் ஊடகங்கள் வந்து ரொம்பவும் எளிதாக டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக, ஏன்னா இங்க டார்கெட் பண்ணக்கூடிய ஜனநாயகப்படியாக இல்ல, ஜனநாயகப்படி பத்திரிகையாளர்களை மதிக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுகவும் திமுகவினுடைய அரசும் இருக்கின்றதுனாலேயே வந்து இந்த கேள்விகள் வரலாம். அது வந்து மேம் எங்களுடைய கேள்வி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நோக்கி தான் இருக்க வேண்டிய மொழியே, இப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை நோக்கி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் எங்களுடைய பாலிசி. இதே அதிமுக அதிமுக இருந்தபோது அவங்களை பார்த்து கேள்வி கேட்டோம், இன்னைக்கு திமுக வந்தபோது உங்களை பார்த்து கேள்வி. ஒரு சர்வேயே எடுத்துக்கலாம், ஒரு சர்வேயே எடுத்துக்கலாம் சார். அதிமுக இருக்கும்போது, அதுவும் அம்மையா ஜெயலலிதா இருக்கும்போது எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்புகள் நடந்தது, எத்தனை கேள்விகளை பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. நீங்க கேட்டீங்க, பத்திரிகையாளர்களுக்கே தெரியும் திமுக தலைவர் கலைஞரனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னு சொன்னா அவ்வளவு உற்சாகம் ஆயிடுவாங்க எல்லாருமே வந்து, ஏன்னா அங்க படி கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கும் அப்படிங்கறதுனால. ஆனா அம்மையார் கிட்ட போனீங்கன்னா உங்களால வாயை திறந்து பதிலே சொல்ல முடியாது, கேட்க முடியாது, கேள்வியே கேட்க முடியாது. மேம் அதிமுக எடுத்து வைக்கும் ஒரு குற்றச்சாட்டு, டிஎம்கே ஒரு வேண்டாட்டா பாலிடிக்ஸ், அதாவது எதிர்ப்பு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க, வந்த உடனே எஸ்பி வேலுமணி மீது இவ்வளோ ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அதே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர் மீதும் அதே போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஸோ அங்கேயும் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கப்படுமா என்கிற ஒரு கேள்வி. எஸ்பி வேலுமணியை பற்றி அந்த விவரத்தை நீங்கள் கொஞ்சம் எடுத்து வைக்கலாமா? இது வந்து திமுக வந்த உடனே காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது அதிமுக சொல்றது. அது அவங்க அப்படிதான் சொல்லி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் இந்த நடவடிக்கை தமிழ்நாட்டு மக்களாலேயே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. இன்னும் சொல்ல போனால் ஏன் ஒரு அமைச்சருக்கு மட்டும், ஒட்டுமொத்த எல்லாருடைய வீடுகளிலும் ஒரே நேரத்துல வந்து இந்த வேலையை செஞ்சு எல்லாரையும் உடனே உள்ள தள்ளணும்ன்றதா இன்றைக்கு திமுகவினுடைய அரசினிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம், மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமே அதுதான். ஆனால் திமுகவை பொறுத்தவரை ஏதோ வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்றது கிடையாது. இது வானதி சீனிவாசன் சொல்றாங்க, யாரோ ஒருவர் ஏற்பாடு செய்து கொடுத்த ஒரு புகார் அப்படின்னு சொல்லிட்டு, அது கிடையாது. திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் RS பாரதி அவர்கள் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் போனீங்கன்னா அவரே திமுக நீங்க எடுத்துக்கோங்க, பரவாயில்ல விட்டுருங்க. இன்னொரு பக்கம் அறப்போர் இயக்கம், அவங்க எவ்வளவு வந்து டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி எவ்வளவு ஆதாரங்களை வந்து கொடுத்திருக்காங்க, பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க வந்து நிறைய வீடியோக்களையே வந்து ஆதாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஊழல்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் நடந்திருக்கு, இ டெண்டர் அப்படின்ற பேர்ல டெண்டர் ஊழல்கள் எவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது போக பாமக வந்து 200 பக்கங்கள் கொண்ட ஒரு பெரிய புத்தகத்தையே வந்து அச்சடிச்சு கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஆளுநர் கிட்ட கொடுத்துருக்காங்க. பாமக எங்க இருக்காங்க, அப்ப எங்க வேற வெளியில இருந்தாங்க, இப்ப வந்து உங்க ஆளும் கூட்டணியிலதான் இருந்தாங்க அவங்க, அதாவது அதிமுக கூட்டணியிலதான் இருக்காங்க, அவங்கதான் கொடுத்துருக்காங்க. அப்ப அது மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி யார் சொன்னா, உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு அந்த இது அந்த குற்றச்சாட்டுகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு. அப்போ ஒரு நீதிமன்றம் சொன்னதை செயல்படுத்துகின்ற ஒரு அரசு எப்படி பழிவாங்கும் நடவடிக்கையோட செயல்படுகிறதுன்னு இவங்க சொல்றாங்க. அப்ப இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு, இவங்க அதிமுக வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிறது. அப்ப நீதிமன்றத்தினுடைய சொல்லுக்கு கட்டுப்படாதவர்கள் அதை மதிக்கணுன்ற தேவை இல்லைன்னு நினைக்கிறாங்க அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து எஸ்பி வேலுமணி என்னவோ பெரிய கரைப்படாத கைகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பில்டப் பண்ண பாக்குறாங்க. ஆனா ஒரு விஷயம் பாருங்க, அங்க அதாவது ஒரு எந்த ஒரு ஆட்சியிலுமே நீங்க எந்த நாட்டிலுமே கேள்விப்படாத ஒரு வழிமுறைகள் எல்லாம் கண்டுபிடித்து அவரு ஒட்டுமொத்த அதிமுக அமைச்சரவைக்குமே வந்து எப்படி ஊழல் செய்வது, எந்தெந்த வழிகளில எல்லாம் ஊழல் செய்வது அப்படின்றத புது புது ஐடியாக்களை கண்டுபிடிச்சு கொடுத்த தலைமை ஆசிரியர் HM வந்து SP வேலுமணி தான். நீங்க வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு வழக்கு போடும் போது அவர் அந்த வழக்கை எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாம என்ன பண்ணாரு, தடையாணை வாங்கினாரு. அப்ப கூட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அதை வாபஸ் வாங்கிட்டு வாங்க பேசுவோம்னு சொல்லிட்டு தான் திமுக தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாவது, ஊழல் செய்வது, ஊழலுக்காக சிறை செல்வது, தண்டனை அனுபவிப்பது என்பது அதிமுகவுக்கு ஒன்றும் புதிதல்ல, ரைட்டா? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க செந்தில் பாலாஜி விஷயத்த பத்தி பேசுனீங்க, இருக்கட்டும். இப்ப செந்தில் பாலாஜி மேல அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குதுன்னு சொன்னா வழக்கு போட சொல்லுங்க. இப்ப இருக்கிற ஆளும் கட்சியாக இல்லாவிட்டாலும் கூட ஒன்றியத்தில் இருக்கின்ற ஆளும் கட்சியோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருப்பவர்கள் தான் அதிமுகவினர். இன்னும் சொல்ல போனால் அதிமுகவே அந்த பக்கம் எழுதி கொடுத்துட்டாங்க,
அப்ப உங்களுக்காக உங்க எஜமானர்கள் இதை கூட செய்ய மாட்டாங்களா? நீங்க வழக்கு போடுங்க, விசாரணைக்கு வரட்டும், அப்ப என்ன தீர்ப்பு வருதோ அதன்படி வந்து நடவடிக்கை எடுக்கப்படட்டும் சட்டப்படி, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே, இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் அல்ல எம்பி எம்எல்ஏ மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தால் உடனடியாக அதற்கு எதிராக ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படுமா மேம்? கண்டிப்பா. அதாவது திமுகவில் இருக்கின்ற ஒரு கடைக்கோடி தொண்டர்கள் இருந்து யாராக இருந்தாலும் சரி, இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து திமுக தொண்டர்கள் கிட்ட ஒரு பேசிட்டு இருக்கும் போது அவர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது கூட நாங்க வந்து ரொம்ப கெத்தா தெரிஞ்சோம், இப்ப வந்து ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப பயமா இருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டா உடனே தலைவர் ஆக்ஷன் எடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியும், அந்த அம்மா உணவகத்துல வந்து ஜெயலலிதா அம்மையாரினுடைய புகைப்படத்தை எடுக்க சொன்னதுக்காக உடனடியாக வந்து அவங்க கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டாங்க, அடிப்படை உறுப்பினர்கள் இருந்தே வந்து அவர் நீக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்த ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு சூழலிலும் அரசுக்கு களங்கம் விளைவிக்கின்ற வகையில் யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை ஒரு உறுதியை வந்து முதலமைச்சரே வந்து பல நேரங்களில் கொடுத்திருக்கிறார். அப்ப இதுல ஏன் இந்த ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பாக அதற்கான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராகத்தான் இன்றைக்கு மு க ஸ்டாலின் வந்து செயல்பட்டு இருக்காரு. மேம், கடந்த 7 வருடமாக மத்தியில் பிஜேபி அரசாங்கம் இருக்கு. இந்த 7 வருடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கோதி மீடியான்னு ஒரு விஷயத்தை கிரியேட் செய்து ஒட்டுமொத்த ஊடகத்தையே இவர்கள் வந்து தன் கைக்குள் போட்டுட்டார்கள். தமிழகத்தில் புதுசாக வந்த பிஜேபி பிரசிடெண்ட் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா, அடுத்த 6 மாதத்திற்குள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாவை தன் கைக்குள் போட்டுருவோம், முடக்கிடுவோம், அடக்கிடுவோம் அப்படின்னு. இதை எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகத்திற்கு எந்த அளவில் ஆபத்து இருக்கிறது? இனிமேதான் ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே வந்துருச்சு. ஆல்ரெடி ஜனநாயகம் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்துலதான் இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப வந்து கவலைக்கிடமாக இருக்கிறது இந்தியாவினுடைய ஜனநாயகம் அப்படின்றது. நீங்க இந்த ஊடகங்களை கைப்பற்றுவது மட்டும் கிடையாது, நிறைய மாநில கட்சிகளை கைக்குள் போட்டுக் கொள்வது கைப்பற்றுவது என்பதையே பாஜக இன்னொரு ஒரு அஜெண்டாவை வச்சு செயல்பட்டு வருது. நீங்க ஊடகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களோ அந்த ஊடகங்களுக்கு எல்லாம் எந்த தடையும் கிடையாது. யாரெல்லாம் கேள்வி கேட்கிறார்களோ இவங்களை பொறுத்த வரைக்கும், ஒன்றிய பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இதுல முடிவுல இருக்காங்க அப்படின்னா, மோடியை எதிர்த்து கேள்வி கேட்டால், அமித்ஷாவை எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனே அது ஒரு அரசாங்கத்தை எதிர்ப்பது போன்றது, ஒட்டுமொத்த அரசாங்கத்தை கூட கிடையாது ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையே எதிர்ப்பது, இந்திய தேசத்திற்கு எதிராக செயல்படுவது அப்படிங்கிறத இன்னைக்கு இவங்க கட்டமைச்சுக்கிட்டே வர்ற விஷயம். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் நடத்தப்படுறாங்க பல்வேறு ஊடகங்கள். இன்னைக்கு வந்து நீங்க என்டிடிவிக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், அதனுடைய ஒளிபரப்பையே வந்து முடக்கி வச்ச ஒரு சூழலை நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய பத்திரிகையாளர்களை சொல்லலாம். இன்னைக்கு வந்து சித்திகப்பானுடைய நிலை என்ன, அவங்க அவர் எப்படி இருக்காருன்னு யாருக்காவது நமக்கு தெரியுமா? தெரியாது. இப்படி ஒவ்வொரு பத்திரிகையாளர்களா நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப வந்து இதுல ஆப்கானிஸ்தானினுடைய அந்த போர் நடக்கிற இடத்துல அந்த வார் ஜோன்ல வந்து இறந்து போனாரு பத்திரிகையாளர், அவரை பத்தின ஒரு கமெண்ட்ஸ் என்ன மாதிரி வந்ததுன்னு பாருங்க. அப்போ யாரையும் மதிக்க கூடாது, யாருடைய உரிமைகளையும் கொடுக்க கூடாது அப்படிங்கறதா இப்ப இருக்கிற நிலையே வந்து நீங்க தொடர்ந்து வந்து நாடாளுமன்றத்துல சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஜனநாயகத்திற்கு வந்து ஒரு ஆபத்து இருக்கு, நீங்க இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, பத்திரிகைகளின் குரல் வலையை நெரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிதான் அவங்க செய்வாங்க. ஏன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கிறது, இவங்களெல்லாம் சுதந்திரமாக செயல்பட விட்டால் எங்கே வந்து நம்மை பற்றிய அத்தனை விவரங்களையும் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து மக்கள் விழிப்படைந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி வந்து ஊடகங்களை வந்து ஒரு அடக்கி ஒடுக்கி கருத்து சுதந்திரத்தை அனைத்தையுமே வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் அதிகாரத்தை பயன்படுத்தி வச்சுட்டு இருந்த காரணத்தினால்தான் 2019 வந்து மோடி பிரதமராக முடிந்தது வட மாநிலங்களை பொறுத்தவரை. அதே நிலையை தான் இப்ப வரைக்கும் வந்து அவங்க தொடர்ந்து வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பேசப்படுகின்ற பேச்சுக்கள் எல்லாமே வந்து இங்க இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய ஆதரவுன்றது கிடையாமல் நம்ம ஒன்றிய அரசினுடைய ஒரு அதிகாரம் இருக்கிறதுன்ற ஒரு தைரியத்துல அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி பேசுறதுக்கான ஒரு துணிச்சல் அவங்களுக்கு இப்ப வந்திருக்கின்றதே வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி எல்லாம் தமிழ்நாட்டில் பாஜக என்ற ஒரு கட்சி இருந்துச்சா அப்படின்னே நமக்கு தெரியாது. எங்கேயாவது பாஜக கொடி பறந்து நீங்க பாத்திருக்கீங்களா? பாத்திருக்க மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாஜக துணிச்சலாக பாஜகவினுடைய தலைவராக இருக்கின்ற திரு அண்ணாமலை ஊடகங்களை நாங்கள் ஒடுக்குவோம், நாங்கள் கட்டுப்படுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அதற்கு காரணம் ஒன்றியத்தில் நாம வந்து ரொம்ப பெரிய அதிகாரத்தோட இருக்கிறோம் என்ற அந்த துணிச்சல் தான் காரணமே தவிர,
இதுல வேற எதுவும் இருக்கிறதா தெரியல. ஆனால் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறது பாஜக அப்படிங்கிறதா இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. இதற்கு பத்திரிகைகள் ஊடகங்கள் வந்து ஒரு ஒற்றுமை உணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு இருக்கு. ஒரு ஊடகம் ஒடுக்கப்படுகிறது என்று சொன்னால் மற்ற ஊடகங்கள் அனைத்துமே வந்து அதற்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்படும் போது அனைத்து பத்திரிகையாளர்களுமே ஒன்றிணைய வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு இருக்குது. மிகப்பெரிய அளவில் அதற்கான ஒரு தேவை, எப்படி அரசியலில் வந்து எதிர்கட்சிகள் அனைத்தும் இன்றைக்கு ஒன்று திரள வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறதோ, அதற்கான ஒரு முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறதோ, அதே மாதிரிதான் வந்து ஜனநாயகத்தினுடைய ஒரு இன்னொரு தூணாக இருக்கின்ற இந்த ஊடகத்துறையும் வந்து அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டின் படி இணைய வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு உருவாயிருக்குன்னு நான் பார்க்கிறேன். மேம், இதே இடத்துல இன்னொரு கேள்வி. ராகுல் காந்தியோட ட்விட்டர் அக்கௌண்ட் முடக்கப்பட்டிருக்கு. அவரோட தொடர்ந்து இன்னும் 30 அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏக்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் முடக்கப்பட்டிருக்கு. இதற்கும் மேலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி, எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், காங்கிரஸுடைய சோஷியல் மீடியா பக்கமும், அதாவது ட்விட்டர் பக்கமும் முடக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ட்விட்டர் இந்தியா கொடுத்த பதில் என்னவென்றால், நீங்கள் வந்து ஒரு 9 சிறுமியுடைய பெற்றோர்களுடைய ஃபோட்டோவை பப்ளிஷைஸ் பண்ணிட்டீங்க, அதை வந்து நீ நீக்கலை, இது வந்து குழந்தைகளுடைய லாக்கு எதிராக இருக்குது, அதனால் நாங்கள் வந்து உங்களுடைய பக்கங்களை வந்து முடக்கியிருக்கோம், நீங்கள் அந்த ஃபோட்டோக்களை நீக்கிடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போட்டுருவோம்னு உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ரீஆக்டிவேட் பண்ணிடுவோம்னு ட்விட்டர் இந்தியா கூறியிருக்கு. அதே ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தனியார் கம்பெனி, ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி இந்திய அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதே ட்விட்டர் அமெரிக்காவில் நடந்த அந்த தேர்தலும் போது நீங்கள் பார்த்தீர்கள்னா, அங்கே இருந்த பிரசிடென்ட் எலெக்ஷனில் யார் எங்கே பொய் சொல்கிறார்கள்னு கீழே வந்து அவங்க எழுதிடுவாங்க, மேனிப்புலேட்டட் ட்வீட்னு, ரைட். அது ஏன் இன்றைக்கி வந்து அப்படியே மாறிடுச்சு? இங்கே வந்து ப்ரெஸ், இங்கே வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லையா? இதே நீங்கள் ட்விட்டர் இந்தியாவை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கி வந்து 14ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்றைக்கு வர மோடி அவர்களாக இருக்கட்டும், அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், அல்ல எந்த பிஜேபி தலைவராக இருக்கட்டும், அந்த 9 சிறுமிக்காக ஒரு ட்வீட் கூட போடவில்லை. ஒரு பக்கம் நீங்கள் வந்து இது மாதிரி ட்வீட்களை நீக்கிறீங்க, அது வந்து உங்களுடைய பாலிசி, ஐ அக்ரி. பட் மக்களாகிய நாங்கள் கேட்குறது வந்து, நீங்கள் ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஆஸ் அ ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, எதற்காக ஒரு சிறிய வருத்தத்தை கூட தெரிவிக்கலை? ஸோ இந்த பாலிடிக்ஸை, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மீடியா இல்லை சோஷியல் மீடியாவை தன் கைக்குள் போடுவதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவில் நம்ம அச்சத்தில் தள்ளப்பட்டுக்கின்னு இருக்கும்? நாளைக்கு நீங்களும் அதே இடத்துல தான் இருக்கீங்க, நீங்களும் எதிர்கட்சியில் தான் இருக்கீங்க சென்ட்ரலில் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா, ஏதாவது ட்விட்டர் கணக்கு மட்டும் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கினுடைய நிலை என்னவா இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஃபேஸ்புக்கினுடைய இந்திய செயல் அலுவலர் வந்து யாராக இருந்தார், ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட ஒரு பெண்மணியாக இருந்து அதெல்லாம் வெளியில் வந்து மிகப்பெரிய ஒரு விவாதங்கள் எல்லாம் வந்து சமூக வலைதளங்களில் முன்னெடுக்கப்பட்டு அதுக்கப்புறமா அவர் மாற்றப்பட்டு இப்படி நிறைய விஷயங்கள் நடந்தது. இப்போ ஃபேஸ்புக் வந்து தன்னுடைய பயனாளர்களினுடைய தனிப்பட்ட விவரங்களை வந்து வெளியில் கொடுக்கிறது, யாருக்கோ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, விற்பனை செய்கிறார்கள், அப்படின்லாம் நிறைய வந்துட்டே இருந்தது. அதே மாதிரி இப்ப ட்விட்டரினுடைய ஒரு சூழல், ஒரு நம்பகத்தன்மையும் வந்து இன்றைக்கு கேள்விக்குறியாகிருக்கிறது நம்ம பாக்குறோம். ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி இந்திய அரசியல் நடைமுறைகளில் ட்விட்டர் தலையிடுகிறதா அப்படின்றது அவருடைய கேள்வி. அதுதான் உண்மையா இருக்குது. ஏன்னா இங்க இருக்கின்ற ஒன்றிய பாஜகவை பொறுத்தவரை அவங்களுக்கு சமூக வலைத்தளம் என்பதை தங்களுக்கான அரசியல் ஆயுதமாக அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்பன்னு கிடையாது, 2014 முன்பிருந்தே வந்து அதை அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய விளைவாகத்தான் அந்த அந்த போட்டோஷாப் வேலைகளை செஞ்சு செஞ்சு செஞ்சுதான் இந்த மோடின்ற ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு என்ன சொல்றது, சொத்தைன்னு சொல்லுவாங்களே நம்ம ஊர்ல, அதாவது பதர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லாதது, அது உள்ள வந்து விதை இருக்காது, எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி சொத்தையான ஒரு விஷயத்த வந்து ஊதி பெருக்கி பெருசாக்குன ஒரு பிம்பமாகத்தான் மோடியை காட்டிதான் 2014 அவரை பிரதமர் நாட்காலியில கொண்டு போய் உட்கார வச்சாங்க பாஜக. அப்போ மொட்டு மொத்தமாக சமூக வலைத்தளங்களை மட்டுமே நம்பி இருந்த பாஜக இன்றைக்கு அவர்களுக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஒரு நெருக்கடி வருது, சமூக வலைத்தளங்களை வந்து மற்றவங்க பயன்படுத்த தொடங்கிட்டாங்க, சமூக வலைத்தளங்கள் மூலமாக நம்மளுடைய வண்டவாளத்தை எல்லாம் வெளியில கொண்டு வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே சமூக வலைத்தளங்களை ஒடுக்குவதில் மிகப்பெரிய ஒரு கவனத்தை இந்த மோடி அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. இப்ப அதுக்கு வந்து ட்விட்டர் என்ன பண்ணிருக்கு, நீங்க சொன்ன மாதிரி பதில் சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கம் இந்திய தலைமை அதிகாரியை வந்து ட்விட்டருக்கான தலைமை அதிகாரி அமெரிக்காவுக்கு மாத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு தீர்வே கிடையாது, இது ஒரு தீர்வு கிடையாது. ஆனா இப்ப என்னன்னா,
ஒரு சமூக வலைத்தள நிறுவனம் இங்க வந்தது இருக்குது அப்படின்னு சொன்னா அதனுடைய வேலை என்னவோ அதை மட்டும்தான் சொல்லணும். நீங்க செஞ்ச நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி வந்து ஒரு சிறுமியினுடைய படத்தை போட்டுட்டாரு, அது வந்து அவங்களுடைய உரிமைக்கு குழந்தைகள் உரிமைக்கு எதிரானது, அது இல்ல இதுல இருக்கிற விஷயமே. அப்படி பார்த்தால் நீங்க பாஜகவினுடைய பல பேரினுடைய அந்த ட்விட்டர் கணக்குகள் இன்னைக்கு முடக்கப்பட்டிருக்க வேண்டும், இன்க்ளூடிங் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ட்விட்டர் கணக்கு வரை முடக்கப்பட்டிருக்க வேண்டும் பல நேரங்களில். ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, நீங்க வந்து பாஜகவினுடைய பல பிரிவுகளில் இருக்கின்ற அணிகளில் இருக்கின்றவர்களினுடைய ட்விட்டர் கணக்குல அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மோடியால் பின்தொடர ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க. அப்ப யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப வயலண்டா வந்து பதிவுகள் போடுறாங்களோ, யாரெல்லாம் மனித உரிமைகளுக்கு எதிரான பதிவுகளை போடுறாங்களோ, யாரெல்லாம் அநாகரிகமான பதிவுகளை போடுகிறார்களோ அவர்களை எல்லாம் பிரதமர் மோடி பின்தொடர்கிறார். இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. நீங்க நல்லா பாருங்க, ஒரு புத்தகத்திலேயே வந்து அதை பத்தி ஒரு பத்திரிகையாளர் ஸ்வப்னான்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஆமெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையை வந்து ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க, அது தமிழ்ல கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இது ரொம்ப தெளிவா அவங்க சொல்லியிருக்காங்க. அது உள்ள பாதி தூரம் படிக்கும் போது நமக்கு அவ்வளவு அச்சம் வருது. நமக்கு ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருக்கின்றவரே வந்து இப்படிப்பட்டவர்களை பின்தொடர்கிறார் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய தராதரம் என்ன, தரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்போ சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரை இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக நீங்க பாருங்க, நம்ம பிள்ளைங்க ஏதாவது ஒண்ணுன்னா உடனே வந்து மீம்ஸ் போட்டு கலக்கிடுறாங்க. ஒரு ஒரு மேடையில ஒரு மணி நேரம் பேசக்கூடிய ஒரு செய்தியை, ஒரு அரசியல் விமர்சனத்தை ஒரே ஒரு மீம்ஸ், வடிவேலுவோட படத்தை போட்டு ஒரு மீம்ஸ் போட்டு பிள்ளைங்க கொண்டு போய் சேர்த்துடுறாங்க பொதுமக்கள் கிட்ட. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இதை எல்லாவற்றையும் தடுத்து விட வேண்டும். ஏன்னா அடுத்த 2024 சட்டமன்ற தேர்தல் வருகிறது. ஒரு நான் நான் உறுதியா சொல்றேன், இந்த சமூக வலைத்தளங்கள் இல்லாமல் அல்லது சமூக வலைத்தளங்களை அவங்க அந்த சமூக வலைத்தளங்களின் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் பாஜகவால் ஒரு நாளும் தேர்தலை வந்து எதிர்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவங்க மக்களிடையே அவ்வளவு எதிர்ப்பை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்த வட மாநிலங்களும் இன்றைக்கு வந்து விழிப்புணர்வு பெற்றுக் கொண்டு வருகிறது தமிழ்நாட்டை பார்த்து. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இதை வந்து ட்விட்டர் கணக்கை முடக்குவது, ஒரு பிரதான ஒரு எதிர்கட்சியான காங்கிரசினுடைய ட்விட்டர் கணக்கை முடக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா இதற்கு பின்னணியில் கண்டிப்பாக அமித்ஷாவோ மோடியோ இருக்கிறாங்கன்றதுதான் உண்மை. மேம், 7 வருடத்திற்கு முன்னாடி ஜெய் ஸ்ரீராம் என்கிற வார்த்தையை கேட்டால் அதை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? இப்போ சமீபத்துல அதே வார்த்தை ஜெய் ஸ்ரீராம் என்கிற வார்த்தையை கேட்கும் போது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 7 வருடத்திற்கு முன்னாடி உள்ள ஜெய் ஸ்ரீராம், இப்ப சமீபத்துல இருக்கக்கூடிய ஜெய் ஸ்ரீராம், என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா முதல்ல வந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றது வெறுமனே வந்து அவங்க ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு சூழலில் போடப்பட்டது. இப்ப அதிகாரத்தோடு கூடிய ஒரு ஜெய் ஸ்ரீராமா அது இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். என்னை பொறுத்தவரை இரண்டு ஜெய் ஸ்ரீராம்களுமே வந்து நாட்டிற்கு மிக மிக கேடானது, மிக மிக ஆபத்தானது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க இதுவரைக்கும் வந்து நாடாளுமன்றத்திலும் சரி அல்லது மற்ற வெளியிலும் சரி பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அங்க இருந்து எங்க வந்துட்டாங்கன்னா ஜெய் ஸ்ரீராம்க்கு வந்துட்டாங்க. இப்ப ஜெய் பாரத் மாதா கி ஜெய் சொல்லுன்னு சொல்லிட்டு சிறுபான்மையின மக்களை அடித்து உதைத்து துன்புறுத்தியதை நம்ம பார்த்தோம். இப்ப ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லிட்டு துன்புறுத்திட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா இவர்களை பொறுத்தவரை தேசம் அப்படிங்கிறதோ நாடு என்பதோ இரண்டாம் பட்சமோ மூன்றாம் பட்சமோ தான். இவர்களுக்கு அடிப்படையானது மதம், மத வெறுப்பு, மத வெறி அரசியல், மத அடிப்படைவாதம், இதுதான் இவங்களுடைய முக்கியமான ஒரு கொள்கை. அடிப்படை அப்படின்றது அதுதான். அதனால நீங்க நாடுன்றது மத்ததெல்லாம் அடுத்த இரண்டாம் பட்சம், அது வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா இன்றைக்கு இந்த அரசியலை கட்டமைத்துக் கொண்டு வருகின்ற RSS என்பது முழுக்க முழுக்க சிப்பவன பார்ப்பனர்களினுடைய தலைமையில் இருப்பது, முழுக்க பார்ப்பனிய ஒரு அரசியலை கட்டமைக்கின்ற ஒரு வேலையை தான் அவங்க இந்த ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தின் மூலமாக கோஷத்தின் மூலமாக கட்டமைக்க முயல்றாங்க. அப்போ அவர்களினுடைய ஒரு நோக்கம் என்னவா இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு சொந்த நாடெல்லாம் கிடையாது. இந்தியா என்பது பார்ப்பனர்களுக்கான சொந்த நாடானா, அது இல்ல, வரலாற்றின் அடிப்படையில் அது கிடையாது. அந்த சான்றுகளின் அடிப்படையில் அவங்களுக்குன்ற ஒரு எந்த நாடும் கிடையாது. எந்த நாட்டுக்கு போறாங்களோ அந்த நாடு அவங்க நாடு அப்படின்ற நிலையில அவங்க இருக்காங்க. அதனால அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. நீங்க நாடுதான் முக்கியம், எங்களுக்கு தான் தேசபக்தி, நாங்க தான் தேசபக்தால்ஸ், நாங்க அதுக்கான ஸ்கேல் வச்சிருக்கோம், அதை வச்சுதான் நாங்க வச்சிருக்கிற தேசபக்தி ஸ்கேல் வச்சு அளந்தாதான் நாங்க ஒத்துக்குவோம் சொல்லிட்டு இவ்வளவு இது வந்து வாய் பேசுற இவங்க ஏன் வந்தனா கட்டாரியா வீட்டு முன்னாடி போய் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனாங்க அந்த தோல்விய? அதுக்கு அவங்களை பதில் சொல்ல சொல்லுங்க. ஏன்னா ஒரே காரணம் வந்து சாதி, சாதியின் அடிப்படையிலான ஒரு ஏற்றத்தாழ்வு, அதை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற, அதை கட்டி காப்பாத்தி கொண்டிருக்கின்ற இந்த இந்துத்துவ மத வெறி, இதுதான் காரணம். அப்போ வந்தனா கட்டாரியா ஹாட்ரிக் கோல் அடிச்சு வந்து வரலாற்று சாதனை படிச்சிருக்காங்களே, நாட்டுக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்களே, அது அவங்களுக்கு பெருசா தெரியல. தலித் பெண்கள் அதிக அளவுல வந்து அந்த ஹாக்கி அணியில், இந்திய ஹாக்கி அணியில இடம்பெற்றதுதான் தோல்விக்கு காரணம் சொல்லிட்டு அதை எப்படி திசை திருப்பி கொண்டு போக பாக்குறாங்க? அப்போ
அதாவது ஒரு உலக அளவில் இந்தியாவிற்கான பெருமை கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு தேவை இங்கே ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அடிப்படை கோட்பாடான இந்துத்துவ அரசியலை முன்னிறுத்துவது, அதை கட்டமைப்பது, இந்து ராஷ்டிரத்தை வடிவமைப்பது, ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையின மக்களை இந்த பொது அரசியல் வாழ்க்கையிலிருந்தும் சமூகத்திலிருந்தும் அப்புறப்படுத்துவது, இதுதான் அவர்களுடைய நோக்கம். அதனால ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் நாட்டிற்கு மிக மிக கேடான ஒரு கோஷம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கேடான ஒரு முழக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஆகட்டும், பாரத் மாதா கி ஜெய் ஆகட்டும். இங்க ஒரு பாரத் மாதா மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்தமாக ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்குமே வந்து பாரத் மாதா மட்டும்தான் கட்டமைக்க முயல்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இது பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு நாடு. இதுல வந்து நீங்க வந்து தமிழ் மாதா இருக்காங்க, இந்தி மாதா கூட வச்சுக்கோங்க, இந்தி மாதா இருக்காங்க, பஞ்சாப் மாதா இருக்காங்க, இன்னும் சொல்ல போனா கேரள மாதா இருக்காங்க, இப்படி நிறைய மாதாக்கள் இருக்காங்க. ஆனா அத்தனை மாதாக்களையும் நீங்க ஒரு ஓரம் கட்டிட்டு பாரத் மாதா மட்டும்தான் சொன்னா அதை யார் ஏத்துக்குவாங்க? இப்ப அதையும் தாண்டி ஜெய் ஸ்ரீராம், ஏன் ஜெய் ஸ்ரீராம் மட்டும்தான் இந்தியாவினுடைய அடையாளமா? இந்த இந்த கேள்விகள் எல்லாம் வருது இல்லையா? அப்ப என்றைக்குமே நீங்க 7 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, இனி எத்தனை ஆண்டுகளுக்கு பின்பாக இருந்தாலும் சரி, ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கம் என்பது இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைக்கு ஒருமைப்பாட்டிற்கு கேடு விளைவிக்கின்ற மிக மிக மோசமான ஒரு சொல், அவ்வளவுதான். கடைசியா தொடக்கத்துல கேட்ட அதே கேள்வியில முடிக்கலாம். விவசாய போராட்டம் கடந்த 8 மாதங்களாக டெல்லியை சுற்றி இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த விஷுவல்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். நானே பல முறை இதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். தமிழகத்தில் இது போன்ற போராட்டம் வெடிக்கலை. இன்றைக்கி திமுக சென்ட்ரலையும் எதிர்கட்சியாக இருக்காங்க, இங்கேயும் அவங்க வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க விவசாய போராட்டத்திற்கு. எதற்காக திமுக வந்து இன்னும் ஒரு அறிக்கையை வெளிவிடலை? தமிழ்நாட்டில் இந்த 3 வேளாண் சட்டம் எப்போவுமே வராது, நாங்கள் வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற ஒரு அது இன்னும் ஸ்டேட்மெண்ட் வெளியே வரல. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, இதற்கான பதில்? கண்டிப்பாக, அதாவது வேளாண் சட்டங்களை பொறுத்தவரை அதற்கு எதிராக நாடாளுமன்றத்திலேயே தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்த கட்சி திமுக. இப்பவும் வந்து அங்கு நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டத்திற்கு ஆதரவாக திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்பவும் வந்து அங்கே நடக்கின்ற இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது கூட வந்து வேளாண் சட்டங்களையும் எதிர்த்துதான் வந்து திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க குரல் எழுப்பினாங்க. அதை எதிர்த்துதான் வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. எல்லா போராட்டங்களும் அதை எதிர்த்துதான் நடந்துட்டு இருக்கு. வெறும் பெகாசஸ் மட்டுமே அங்க வந்து எதிரொலிக்கல, வேளாண் சட்டங்களுக்கும் சேர்த்துதான் வந்து திமுக அங்கே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து அவர்கள் விவசாயிகள் அறிவிக்கின்ற அத்தனை போராட்டங்களுக்கும் திமுக ஆதரவு தெரிவிக்கிறது. இப்ப தமிழ்நாட்டில் ஏன் அது நடக்கல அப்படின்னு கேட்டீங்க. இப்போ திமுக அரசை பொறுத்தவரை வேளாண் சட்டங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கறது திமுகவினுடைய நிலைப்பாடு. அது ஒண்ணு. ஏன் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு போராட்டங்கள் இல்ல, ஏன் வந்து அங்க அதிகமா இருக்குன்னு சொன்னா, இதில் நேரடியாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுபவர்கள் பஞ்சாப் அஸ்ஸாம் விவசாயிகள் தான். மிகப்பெரிய அளவில் அவங்க பாதிக்கப்படுறாங்க, அதனால அவங்க அதிகமான அளவில் வந்து அங்க போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. இப்பவும் தமிழ்நாட்டில் இருந்து இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக கூட கும்பகோணத்திலிருந்து விவசாயிகள் நிறைய பேர் கிளம்பி அவங்களுக்கு வந்து டெல்லிக்கு போறதுக்கான அந்த பயணத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அவர்களை வந்து அரசியல் கட்சிகள் வந்து வழி அனுப்பி வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இங்கிருந்து விவசாயிகள் அப்பப்போ வந்து ஒரு ஒரு குழு குழுவாக போய் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் வந்து விவசாயிகளுக்கு இருக்குது. இங்க எப்படி இருந்தாலும் இன்னைக்கு பாருங்க, ஹைட்ரோ கார்பன் திட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது செயல்படுத்தப்படவே மாட்டாது, செயல்படுத்தப்படாதுன்ற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. ஏன்னா ஒரு அங்குல நிலத்தை கூட நாங்கள் வந்து ஆய்வுக்காக இனிமேல் கொடுக்க மாட்டோம், அந்த எங்களுடைய எந்த பகுதியையும் நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்ல சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியாக வந்து அங்க தெரிவிச்சதன் விளைவாக இன்னைக்கு அதெல்லாம் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அரசு தங்களை எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் காப்பாற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இருக்கு. எப்பொழுதும் அந்த வேளாண் 3 வேளாண் சட்டங்கள் கூடாது என்பதுதான் திமுக அரசினுடைய நிலைப்பாடு. அதற்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அங்கிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக அதை வந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதுல ஒரு நாளும் வந்து திமுகவுக்கு மாற்று கருத்தே கிடையாது, திமுக அரசுக்கு மாற்று கருத்து கிடையாது. ரொம்ப நேரமா எங்களுடைய பல கேள்விகளுக்கு நீங்க பதில் கொடுத்தீங்க. 100 நாட்கள் இன்னைக்கு முடிஞ்சிருக்க திமுக உடைய அரசாங்கம், எங்களுடைய வாழ்த்துக்கள். வரும் காலத்தில் இதே போன்று உங்களுடைய செயல், உங்களுடைய பணி வந்து தொடங்கும் என்று நம்புகிறோம். ஆனால் நீங்கள் எடுத்து வச்ச இந்த மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த அனைத்து ப்ராமிசஸ்களையுமே எத்தனை நாட்களில் நீங்கள் முடிப்பீர்கள் என்கிற ஒரு சின்ன கேள்வியுடன் நான் இதை முடிச்சுக்கலாம்னு பார்க்குறேன்.
அதாவது 100 நாட்களுக்குள் நான் இதையெல்லாம் தீர்ப்பேன்னு சொல்லிட்டு முதலமைச்சரின் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் அப்படின்றது கீழே வந்து மனுக்கள் வாங்கப்பட்டது. அந்த மனுக்கள் மீது இன்றைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400,000 மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டது. அதில் நிறைய பரிசீலிக்கப்பட்டு எதெல்லாம் வந்து சரியான ஒரு கோரிக்கைகளோடு வந்திருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுக்காக ஒரு தனி IAS அதிகாரியையே நியமித்து அவருக்கு கீழே வந்து அதிகாரிகள் செயல்பட்டு 2,00,000 மேற்பட்ட மனுக்களுக்கு வந்து இன்றைக்கு சரியானவை அந்த மனுக்கள் வந்து நடவடிக்கை எடுக்க தகுதியானவை அப்படிங்கிற நிறைய பேர் வந்து தங்களுடைய பர்சனல் விஷயத்த கூட நிறைய வந்து மனுக்களா கொடுத்துருப்பாங்க முதலமைச்சர் கிட்ட கொடுக்கலாம் சொல்லிட்டு. ஆனா ஏற்கனவே அவர் அது அறிவிக்கும் போதே சொல்லியிருந்தாரு இது இதற்கெல்லாம் வந்து சொந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து தீர்வு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதை எல்லாவற்றையும் சேர்த்து ஸ்கூட்டி கழிச்சு பார்த்து 200,000 மேற்பட்ட மனுக்கள் இன்றைக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு வந்து முதலமைச்சரின் அந்த இதுக்கு வந்து தனித்துறை வந்து இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 100வது நாளில் வந்து தனித்துறை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது அனைத்து நாளிதழ்களிலும் வந்து விளம்பரமாக கூட வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது வந்து நம்மளால வந்து சொல்லிட முடியும் 100 நாட்களுக்குள் வந்து இதெல்லாம் செய்வோம் சொன்னாங்க அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் நீங்க சொல்றது வந்து மேனிஃபெஸ்டோ அப்படின்றது 5 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் நாங்கள் எதையெல்லாம் செய்யவிருக்கிறோம் எதையெல்லாம் செய்வோம் என்ற வாக்குறுதிகள். அப்ப அதுக்கு வந்து நீங்க ஒரு காலக்கெடு அப்படிங்கிறது இந்த திட்டத்தை வந்து இதுக்குள்ள நிறைவேற்றிடணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ 5 ஆண்டுகள் இருக்கு, இன்னும் 10 ஆண்டுகளுக்கான திட்டங்களோடு இன்றைய முதலமைச்சர் வந்து உட்கார்ந்திருக்காரு ஆட்சியில. உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு முன்பாகவே வந்து கோபாலபுரம் இல்லத்தின் முன்பாக பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி MK Stalin எனும் நான் அப்படின்னு கோட்டையில வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மக்களுக்கு முன்பாக பொறுப்பேற்றுக்கொண்டு அவர் வாக்குறுதி கொடுத்தார். அப்ப 10 ஆண்டுகளுக்கான திட்டங்களோடு அமர்ந்திருக்கின்ற ஒரு முதலமைச்சர் கிட்ட நீங்க இதை எத்தனை நாட்களில் இந்த வாக்குறுதிகளை முடிப்பீர்கள் அப்படின்னு கேட்கறது எந்த அளவுக்கு அது சரியானது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பாக கடந்த 70 ஆண்டுகளாக இதை எதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தன்னுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்து வைக்கிறாங்க. பட் அந்த மேனிஃபெஸ்டோவிலிருந்து ஒரு 50% கூட அவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னா நம்ம பார்த்ததில்லை. கடந்த 70 ஆண்டுகளாக ஒவ்வொரு அரசியல் கட்சி எடுத்து வைத்த இந்த மேனிஃபெஸ்டோக்களை நீங்கள் பார்த்தீர்கள். அதனால தான் இந்த கேள்வி வருது. நம்ம எப்போவுமே ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ஸ்டாண்ட்லேருந்து எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் இந்த கேள்வியை எடுத்து வைக்கிறோம். மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் இதெல்லாம் பேசுனீங்க, 2014 இதை பேசுனீங்க, என்ன எழுதி பண்ணலை அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஏன் இந்த கேள்வியை நாங்கள் தொடர்ந்து கேட்கக்கூடாது? ஃப்ரம் த டே ஒன் இஃப் யூ ஸ்டார்ட் ஆஸ்கிங் ஒரு ரிமைண்டர் போய் சேருது அரசியல் கட்சிக்கு, ஆளும் கட்சிக்கு ஒரு ரிமைண்டர் போய் சேருது. ஓகே இதெல்லாம் எங்களுடைய ப்ராமிசஸ், நாங்கள் இதை பண்ணணுங்கிற ஒரு அடுத்த 5 வருஷத்தில் அது ஒரு 50% இடத்துல ஒரு 70% ஆனால் கூட அந்த அரசாங்கத்திற்கு தான் அந்த லாபம் போய் சேரும், அந்த மக்களுக்கு தான் போய் லாபம் போய் சேரும். ஸோ லாஸ்ட் மினிட்ல அந்த கேள்வியை கேட்காமல் அந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டுட்டே இருப்போம்னு நான் இங்கே நம்புறோம் மேம். அதனால தான் இந்த கேள்வி தாராளமாக, அதாவது வந்து அந்த நினைவூட்டி கொண்டே இருப்பது அப்படிங்கிறது நம்முடைய கடமை, பத்திரிகையாளர்களான உங்களுடைய கடமை, அதை நான் மறுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு இதை வந்து இத்தனை நாளுக்குள்ள நீங்க செஞ்சிருவீங்களா அப்படின்னு கேட்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நீங்க செய்யணும், இதெல்லாம் செய்ய, இதெல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுல தப்பு இல்ல. அது நான் தப்பு ஞாபகப்படுத்துவதற்காக இன்னொரு முறை வாழ்த்துக்கள். நன்றி மேம். தேங்க்யூ சோ மச்.